அப்பா ஹலோ, காட்டு மஞ்சள் காட்டு மஞ்சள் தாமா. ஹலோ அக்கா, மேடம் வாங்க வாங்க வாங்க. யார் நீங்க? இங்க ஜெயசுந்தரி அவங்க வீடு இருங்க. ஆமா, அந்த வீடுதான். கேட்டுப்பட்ட வீடுங்க. ஆள் இருக்காங்களா? இல்ல, வெளியில போயிட்டா. ஆமா, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? லோன் எதுக்கு கொடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, லோன் எல்லாம் கொடுக்கல. இந்த பாருங்க, மழை வேற வருது. நான் சச்சப்பட்டு விஷயத்த சொல்லிடுறேன். எப்ப பார்த்தாலும் கேம்பு கேம்புன்னு கேம்புல போய் உக்காந்துக்கிட்டு வீடியோ பாத்துக்கிட்டு கமெண்ட் எழுதிய அவளுக்கு நேரம் போயிருது. அதனால லோனை கொடுக்காதே, சரியா கட்டமாட்டா. எனக்கு வேணா கொடுங்க, நான் நல்லா கட்டுவேன். லோனுக்கு வரலங்க. அரசாங்கத்துல இருந்து இந்த மூணு வருஷம் கம்மியா இருப்பாங்கல்ல குழந்தைங்க, அவங்களுக்கு ஏதோ உதவி பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கணக்கு எடுக்கிறதுக்கா வந்தேன். ஆமா, இவ கேம்ப்ல இருக்கனால அவளுக்கு நிறைய பேரை தெரியும். அதுக்கு சொல்லிருப்பா போல. என் பேரு கொடுத்துருக்காளா? எங்க வீட்லயே ஒருத்தர் இருக்காரு. நான் எழுதி போடணும்னு நினைச்சேங்க, முடியல. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. இங்க கணக்கு எடுத்துட்டு நேரம் என் வீடுதான். 2-8 வச்சா எவ்விடுதேன். அங்க ஒரு ஆள் இருக்காங்க. நானும் பஞ்சாயத்துல போய் போய் பார்த்தேன், ஒருத்தரையும் பார்க்க முடியல. தெய்வமே உங்களை அனுப்பி வச்சிருச்சு, வந்துருங்க. என்ன, நீங்க கணக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ, ஜெயசுந்தரி ரொம்ப நல்லவங்க. அப்படிங்களா? அவங்க சொன்னாங்க ஒரே வீடுன்னு சொன்னாங்க. ஐயோ, அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஜெயசுந்தரிய கேட்டிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். மழை வேறு வருதுன்னு நினைஞ்சிடாம சரி. சாமி, அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. சாமி வந்துருக்காங்க. ஆமாங்க, பாக்க ஆளு வாட்டஞ்சாட்டமா இருக்காரு, ஆனா உடம்பு சரியில்லை. பாத்தீங்கன்னு வச்சுங்களே, அச்சுக்கலையாத நல்ல மனுஷனா தெரிவாரு. ஆனா கொஞ்சம் புத்தி ரொம்ப சரியில்லை. என்னங்க இது? பச்சை மஞ்சளுங்க, மருந்துக்கு நல்லது. முனைஞ்சு பாருங்க, மண்ணு பட்டுருச்சா? சரி சரி, விடுங்க. எதுவும் நினைச்சுக்காதீங்க. இது எதுக்கு? இது மருந்து தானே சொன்னேல, புத்தி சரியில்லைன்னு. அரைச்சு தேய்க்க போறேன். மஞ்சள் அரைச்சு தந்து சாமி வந்துருங்க. என்ன சாமி? கண்டிப்பா வரேங்க. நீங்க சரிங்க. மேடம் அதை வச்சிருங்க, நாங்க போகும்போது கொஞ்சம். சரி, அந்த நிறைய இருக்குங்க, நமக்கு பாத்துக்கலாம். ஆமாங்க, வாங்க வாங்க, வந்துருங்க. ஐயா, இந்த மனுஷங்க போய் முதல்ல கலப்பி. சார், மேடம், நம்ம கேங்ல நான் தான் அதிகம் படிச்சவன், எனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தின்னு எல்லாரும் பெருமையா சொல்றது தானடா. இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. பாருங்க, கவர்மெண்ட்ல இருந்து காசு கிடைக்குதான், நமக்கு கிடைக்கட்டும். அந்த சாமி அதனாலதான் சொல்றேன். யார் கவர்மெண்ட்ல இருந்து காசு குடுக்கற? எதுக்கு குடுக்கறாங்க? என்ன கிளாஸ் கிளி இப்ப வந்துருவாரு அந்த ஆளு? தெளிவா சொல்றி. இங்க பாருங்க, வைத்திய மாதிரி நடிச்சீங்கன்னா நமக்கு மாசத்துக்கு இவ்வளவு காசுன்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டு போறாங்களாம். சத்த நேரத்துக்கு அவர் கணக்கு எடுக்கிற வரைக்கும் நடிச்சிருங்களேன். கவர்மெண்ட்ல முடியாதவங்களுக்கு பார்த்து ஒரு அனுசரணையா மாசம் மாசம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தட்டி பறிக்க நினைக்கிறீ? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, உயிருள்ள பொருட்களை அடிச்சு கொண்டா பாவம் தான் எல்லாரும் படிக்கிறோம். அப்படி இருந்து கோழி மீன் ஆடெல்லாம் வெட்டி திக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதே அவசியத்துக்கு செஞ்ச தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வாய வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். என்ன செய்யலாம்? முடியாது, என்னாலலாம் முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு உட்கார். யாத்தே, சார் வேற வந்துருவாரு போல. என்ன, இந்த மனுஷன் என்ன பண்றாரு? சார் சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்னங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. எடுத்துட்டீங்களா இங்க கணக்கு? எடுத்தாச்சா? எழுதியாச்சா? சரி, எங்க பேர் எழுதிக்கங்க. ராசா, ராசா. எங்க? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எப்பவும் எங்க வீட்டுக்கு அது பிடித்தே பண்ணுவாரு. ஐயோ, மட்டு பொருத்தவும் பக்கமா பொருந்திருக்க பக்கத்துக்கு. யார் இந்த மாமா? ஐயோ, மாமா மாமா மாமா. சார் சார் சார், இதோ சார் எங்க வீட்டுக்காரு பாத்தீங்களா? ஆளு அடிமாடு மாதிரி இருக்கிறாரு. உச்சா போவா? ஐயோ, போ வேண்டாம், இருயா. உச்சா போவா? சார் சார், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எங்க இருக்க? எவ்வளவு ஸ்பீடுல எழுதி காசு வாங்கி தரீங்களா? எது நினைச்சுக்கிடாங்க சார்? ராஜா, ஆடு ராஜா. ஆடு ராஜா இல்ல, ஆறு ராஜா. ஆடு ராஜா, ஆறு 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 ராஜா, ஆறு ராஜா, ஆடு ராஜா, ஆடு ராஜா, ஆறு ராஜா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா என்ன சார், வணக்கம் போடுங்க சார். வணக்கம் சார். சார் சார் எதுவும் நினைச்சுக்காதீங்க சார். நான் ஒண்ணு நினைக்கல, அவரு அவருக்கு புத்தி இல்லாம தான் சார் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இல்ல சார், உட்காருங்க சார். பாத்தீங்களா, அவருக்கு புத்தி இல்ல. சில நேரம் நல்லா பேசுவாரு. ஆமா, பக்கத்துல தள்ளி உட்காருங்க சார். நின்னுக்கங்க. மயங்கிட்டு இப்பதே கொஞ்ச நாள் அப்படி புடிச்சுக்கிச்சு. சரியா போயிருன்னு சொன்னிருக்காங்க. எழுதி கொடுங்க, இங்க பாருங்க, நிலம ரொம்ப மோசம் ஆகிட்டு இருக்குது. சினிமால நடிக்கிறேன். உங்க வீட்டுல யாரும் இருக்காங்களா? இல்ல, கொஞ்சம் சர்க்காருக்கு போனா காசு கிடைக்கணும். சூம்ப மட்டும் செய்ய. என்ன சார், இல்ல சார், இவர் அடிக்கடி சந்தோஷமா தொடும் போதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. சார் 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 நீங்க உட்காருங்க சார். ரொம்ப குண்டா இருந்தீங்களோ நீங்க. ஏ சார் கேக்குறீ, இந்த மனுஷனோட வேங்கியே பகுதி ஓடா போயிட்டு உச்சா போயிட்டு சார் இப்படித்தே சார் வீட்டே நார் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பொழப்ப பாத்தீங்கல்ல. வேகமா எழுதுங்க சார். சார் சார் வேகமா எழுதுங்க. இருக்கவா உச்சா, இங்க இருக்கவா? இல்ல இல்ல, வேண்டாம் சார். வேகமா எழுதுங்க, எழுதுங்க சார். எங்க அக்கா சேசுந்தரி. எங்க அக்கா, அங்க அக்காவா? நீங்க இருங்க. பரம்பரை பரம்பரை வருது. அவங்க நல்லவங்க. அவங்க மிலிட்டரி கேம்ப்ல மர வேற வருது சார். நீங்க எழுதுங்க சார். சைன் பண்ணணுமா? கொண்டாங்க சார், சைன் பண்றேன். இருந்தா பிச்சுட போறாரு. கொண்டாங்க சார். ஐயோ, இந்த மழை கொஞ்ச நேரம் இருக்குதா சார்? இவர் சைன் போடணுமா? போட முடியாது சார், மழை வந்துருக்கு சார். போன போட்டு போன ஐயா, அந்த ஆளு இருக்கையில உன்னை பைக்க மேல அடிக்க சொன்னா அப்படி ஒண்ணு கொடுத்து நார் அடிச்சு வச்சிருக்க. யாரையா கழுவுறது? யார் கழுவுறது? அப்படி நார் அடிச்சு வச்சிருக்க. என்ன அடிச்சுக்கிட்டு தெரியல? நீங்க இப்ப தொடக்கிற, நான் துணி எடுத்தான் தரைய தொடக்கிறான். அப்படி என்ன நடிப்பு? அப்பப்பா பாப்பா, ஒரு சில பைக்கும் கூட போட்டுரும் போலயே.
₹1000 ஆசைப்பட்டு இப்படி தடுக்க வச்சுட்டேன். சரிங்கறியே ஐயோ மறுபடி சார் வர்றாரு. பாப்பா பாடும் பா ஆளு போய் ரொம்ப நேராச்சு. இவ்வளவு நேரம் பாப்பா பாப்பா போட்டுக்கிட்டு இருக்க போய் ஒண்ணுக்கு இருந்த இடத்த தொடக்க சொன்னேன் தொடச்சியா? பாவம் அரசாங்க உடம்புக்கு முடியாத குடுக்குற காசை பிடிச்சு அமைக்கு திங்கலாம்னு நீ பொய் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நீ வேலைக்கு போனா நான் ஏன் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மாசம் ₹1000 கொடுத்து அந்த கவர்மெண்ட் கட்டா போயிட போது அதெல்லாம் கெடாது. ஆமா லட்ச லட்சமா அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கா? நான் பத்தி ₹1000 ஏமாத்துறதுக்கு வந்துட்டாரு. அடுத்தவங்களை பேச மாட்டாங்கடி. நம்ம ஏதாச்சும் சின்னதை பண்ணா உலகமே பேசும். நான் வேற பாவம் அந்த நல்ல மனுஷன் மிதிக்க வேற செஞ்சு விட்டனே. ஆமா எழுதி கொடுக்குறாரா என்னமோ தெரியல. சரி சரி அவர் திரும்பி எல்லாம் வருவாராயா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆமா மாசம் மாசம் செக்கப்புக்கு வருவாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? ஐயோ செக்கப்புக்கு வேற வருவாங்களா? அப்ப நீங்க நடிக்கணும். என்னால மாசம் மாசம் செக்கப்புக்கு நடிச்சுக்கிட்டு தெரிய முடியாது. நல்லா அடுத்த காசு வாங்கி திங்கணும்னு நினைச்சில போ ஜெயில போய் கழுதுன்னு. பைத்தியம் கண்டிப்பா. களி திங்க வேண்டாம். என்னங்க